சீட்டையும் மூணு பெரிய நெல்லிக்காயும் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி ஒன்று இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா வந்து நம்ம துருவி வச்சுக்கிறோம். இதே மாதிரி பெரிய நெல்லிக்காயும் நல்லா நம்ம துருவி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தொண்டையில் கரகரப்பாக இருக்கும், இல்லாட்டி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவு வகைகளை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவு வகைகள் வந்து அவங்களுக்கு உதவும். நான் மூணு பூண்டு பற்களை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் வந்து காஞ்சதையும் நான் கடுகு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதையும் நான் வந்து உளுந்த பருப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட வந்து நான் நிலக்கடலை வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் 2 வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். எல்லாமே ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்திக்கிறோம். துருவி வச்ச பெரிய நெல்லிக்காயும் சேர்த்திக்கிறோம். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி பெரிய நெல்லிக்காயை சேர்த்திக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம். கூடவே பெருங்காய்த்தூள் வந்து சிறிதளவு சேர்த்திக்கிறோம். இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதில் எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வேக வைத்த சாதம் வந்து 1 கப் வந்து எடுத்திருக்கேன். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு நான் கேரட்டையும் பெரிய நெல்லிக்காயும் எடுத்திருக்கேன். நம்ம வெறும் வந்து பெரிய நெல்லிக்காய் மட்டுமே வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சாதம் வந்து வெரைட்டி ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா புளி சாதம் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சாதத்தை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி வந்து நம்ம இதை பரிமாறலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.